அவசர அவசரமாக இப்படி ஒரு தேர்தலை நடத்தணும்னு என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் நல்லபடியாக நடந்தால் சரிதான். ஏன்னா இது சிறு அமைப்பு, நடிகர்களுடைய 3171 ஓட்டர்ஸ் தான் இதில் இருக்காங்க. அதை வந்து இன்னும் அமைதியான முறையில் பிரச்சனைகள் இல்லாமல் இதை செஞ்சுருக்கலாம். எப்படியோ எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இந்த நடிகர் சங்கத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளாச்சு நான் உறுப்பினராக சேர்ந்து. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இருக்கும்பொழுது நான் உறுப்பினராக சேர்ந்தேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நடிகர் சங்கத்திற்கு இடத்து கொடுப்பதற்காக, வாங்கி கொடுப்பதற்காக அந்த காலத்திலேயே முன்பணமாக ஒரு 4 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தான் அந்த நடிகர் சங்க கட்டிடம் கட்டுறாங்களே, அந்த இடத்த அவர் வாங்க பணம் கொடுத்துருக்காரு. அப்படி அவர் பணம் கொடுக்கும்பொழுது அது அவருடைய பேர்லேயே போய் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு எல்லாம் பத்திரம்லாம் எழுதிட்டு போயிட்டாங்களாம். அப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்துருக்காரு, என்ன அது அப்படின்னு இருக்காரு. நீங்கள் தானே பணம் கொடுத்தீங்க, அதனால் உங்கள் பேரில் எழுதிடலான்னு. யோ, அதெல்லாம் வேண்டாயா, இது வந்து நடிகர் சங்கம் பேரில் எழுது, அதுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பாக செய்யணும். இது வந்து இன்றல்ல, காலகாலத்துக்கும் இது பேர் சொல்லக்கூடிய ஒரு சங்கமாக, கலைஞர்கள் அத்தனை பேரையும் அரவணைக்கின்ற சங்கமாக, பாதுகாப்பு கொடுக்கிற சங்கமாக இது அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கி வைத்தது தான் இந்த நடிகர் சங்க இடம். அதற்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. கால மாற்றங்களுக்கிடையே பல மாற்றங்கள் வந்த காரணத்தினால் இன்றைக்கு புதிய அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி அந்த அமைப்போடு இவர்கள் முன்னால் இருந்தவர்களெல்லாம் அதிலிருந்து ஒதுக்கப்பட்டு பிறகு இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக நட்சத்திர கலை விழாக்களை ஏற்பாடு செய்து, இது தனிப்பட்டவர்களுடைய பணத்திலிருந்து செய்யப்படவில்லை, அத்தனை கலைஞர்களும் சேர்ந்து உருவாக்குவதுதான் இந்த நடிகர் சங்க கட்டிடம். அது இந்த நேரத்திலே பொறுப்பாளராக இருப்பவர்கள் அதை சிறப்பாக செய்தார்கள், இன்னும் செய்ய வேண்டும். இப்பொழுது ஒன்றாக இருந்தவர்கள் இரண்டாக பிரிந்து இப்பொழுது சுவாமி சங்கரதாஸ் அணி என்று ஒன்றை வைத்துக்கொண்டு, அதே நேரத்தில் பாண்டவர் அணி, இப்படி இரண்டு அணிகளாக பிரிந்து, ஆனால் இருவருமே கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று தான் சொல்கிறாங்க. வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது எந்த அணி வெற்றி பெற்றாலும் கட்டடத்தை நல்லபடியாக கட்டி முடித்து இதில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான நாடக நடிகர்களுக்கு உதவுகின்ற வகையிலே, ஏன்னா சினிமாவில் நடிக்கிறவங்க ஓரளவுக்கு வசதியாக இருக்காங்க, பணம் பேர் புகழ் இருக்குது, ஆனால் மற்ற கலைஞர்கள் தமிழ்நாட்டில் தான், அதாவது மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் அதிகம் இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள். அவர்களுடைய வாழ்வு வரம் வளம் பெற வேண்டுமென்றால் இந்த சங்கம் சிறப்பாக நடைபெற வேண்டும், அவர்களுக்குத்தான் உதவ வேண்டும். அதை மனதிலே வைத்து யார் பொறுப்புக்கு வந்தாலும் அவர்களை நீங்கள் சிறப்பாக அவர்களுக்கு பாதுகாப்பு தந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அணியாக இருந்தாலும் வெற்றி பெறுபவர்கள் நல்லதை செய்ய வேண்டும், கட்டணம் முடியணும், அவ்வளவுதான். இதில் வந்து அவங்க இப்படி இவங்க இப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆகவே வருகின்ற புது அமைப்பு சிறப்பாக செய்து இதை முடிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீண்ட நாள் ஆசை, என்னுடைய ஆசை, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த 3 மொழிகளும் ஒன்றாக இருந்தபோது அதை தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று வைத்திருந்தார்கள். இப்பொழுது கேரளத்திலே தனி அமைப்பு ஏற்பட்டு விட்டது, ஆந்திராவிலே தனி அமைப்பு ஏற்பட்டு விட்டது, கர்நாடகத்திலே தனி அமைப்பு ஏற்பட்டு விட்டது. ஆகவே ஆரம்ப காலத்தில் இருந்ததை காரணத்தினால் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று வைத்தார்கள். இது என்னுடைய வேண்டுகோள், இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு
தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளாக தமிழ் தாய் நடிகர் சங்கம் என்று வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இது செயற்குழுவில் அவங்க பேசி பொதுக்குழுவில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் இதை செஞ்சாங்கன்னா, ஏன்னா நாம் வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அதனால் அம்மா மா இங்கே தமிழ்த்தாய், தமிழ்த்தாய் நடிகர் சங்கம் என்று இதற்கு பெயர் சூட்ட வேண்டும், சிறப்பாக நடக்க வேண்டும், நாடக கலைஞர்களுக்கெல்லாம் நல்வாழ்வு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். Press the bell icon on the YouTube app and never miss another update.